உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சிறப்புக்கள் என்ன இயேசுவின் தாய் அன்னை மரியா இந்த அன்னை மரியாவின் மீது கிறிஸ்துவ மக்கள் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பெரும் பக்தி வைத்திருக்கிறார்கள் இந்த இயேசுவின் தாய் தனது மகன் இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்கு வேண்டியதை தனது மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கை உலக மக்களிடம் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களிடம் நிரம்ப இருக்கிறது தொண்டு இது இருக்கிறது இந்த மாதாவின் பக்தி உலகமெங்கும் இருக்கிற வேளையில் பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகர் போர்ச்சுகல் நாட்டிலே ஃபாத்திமா நகர் குவாதலூபே என்று பல்வேறு இடங்களில் அன்னை நேரடியாக காட்சி தந்து அவர்களுக்கு உதவிகளை செய்திருப்பதை வரலாறு சொல்லுகிறது இந்த மாதாவின் பக்தி தமிழகத்தில் வங்கக் கடலோரம் நாகப்பட்டினத்துக்கு அருகே இருக்கிற வேளாங்கண்ணி என்கிற ஒரு சிறு கிராமத்திற்கு அருகே மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நடந்ததை அடிப்படையாக கொண்டு இந்த அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பக்தி தமிழகத்திலே வளர்ந்து இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது அங்கே மூன்று அற்புத நிகழ்வுகள் ஒன்று முடமான ஒரு ஏழை சிறுவனை மாதா அருளால் நடக்க வைத்தார் குறைந்து போன பாலை பொங்கச் செய்தார் கடலிலே தத்தளித்த போர்த்துகீசிய மாலுமிகளை பத்திரமாக கரை சேர்த்தார் ஆகிய இந்த மூன்று நிகழ்வுகள் வேளாங்கண்ணிக்கு அருகே இருக்கிற அந்த கிராமத்திலே நடந்தது என்றும் போர்த்துகீசிய மாலுமிகள் பத்திரமாக கரை சேர்ந்தால் எந்த இடத்திலே கரை சேர்கிறோமோ அந்த இடத்திலே மாதாவே உனக்கு ஒரு கோவில் கட்டுகிறோம் என்று பிரார்த்தனை செய்து அவர்கள் அப்படி பத்திரமாக கடல் சேர் கரை சேர்ந்த இடம் அந்த வேளாங்கண்ணி கிராமம் அங்கேதான் இந்த அன்னையினுடைய அற்புத ஆலயம் திருத்தலம் என்று இருக்கிறது அதனுடைய இரண்டாவது பிரதிபலிப்பாக சென்னையிலே இங்கே பெசன் நகரில் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக இங்கே இருந்து இந்த திருத்தலத்திற்கு வருகிற ஜாதி மதம் மொழி இனம் கடந்த அத்தனை மக்களும் பக்தியோடு நம்பிக்கையோடு வருகிற அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நிகழுகின்ற ஒரு புண்ணிய பூமியாக திருத்தலமாக இந்த பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் அமைந்திருக்கிறது ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி அன்னையை தரிசிக்க வருகின்றனர் அதற்கான காரணம் பற்றி உங்களது கருத்து என்ன அன்னை வேளாங்கண்ணி பக்தி என்பது மற்ற மொழி பேசுகிற மக்களை விட தமிழ் பேசுகிற மக்கள் உலகமெங்கும் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பக்தியை அவர்களும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் இன்று உலகமெங்கும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் எனவே தமிழ் கிறிஸ்துவ மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விழாவாக இந்த விழா இருக்கிறது மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்து வருகிற பயணிகள் சுற்றுலா பயணிகள் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு இங்கு வந்து அவர்களும் நம்பிக்கையோடு ஜெபம் செய்கிற போது பிரார்த்தனை செய்து வேண்டுகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் குறிப்பாக உடல் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் அன்னையை தேடி வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை மரியா உலக மக்களுக்கு தாய் என்பதன் எடுத்துக்காட்டு என்ன அதாவது பைபிளிலே படிக்கிறோம் பைபிளிலே இயேசு ஆண்டவர் கல்வாரி மலையிலே சிலுவையிலே இறப்பதற்கு முன்பாக தான் அந்த சிலுவையிலே இறப்பதற்கு முன்பாக சிலுவை அடியிலே அவருடைய தாய் ஒருபுறமும் அவருடைய தொண்டராக சீடராக உடனிருந்த யோவான் என்பவரும் அருகே அங்கே சிலுவை அடியே நின்றார்கள் இயேசு தான் சாவதற்கு முன்பாக தன்னுடைய தாயை பார்த்து இந்த உலக மக்களின் பிரதிநிதியாக அந்த சிலுவை அடியிலே நின்ற யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்றும் தன்னுடைய தாயை பார்த்து அம்மா இதோ உன் மகன் என்றும் இந்த உலக மக்களை இறைவனுக்கு இறை அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளை உலக மக்களுக்கு தாயாக அன்னை மரியாகவும் இயேசு ஆண்டவர் கொடுத்ததாக பைபிளிலே நாம் படிக்கிறோம் அதிலிருந்து தான் இந்த அன்னையின் மீது கிறிஸ்துவ மக்கள் மிக அதிகமாக பக்தி கொண்டு அவரை தாயன்போடு போற்றி அவருடைய அவருடைய பரிந்து பேசுதலை வேண்டி கேட்கிறார்கள் இந்த வருட ஆண்டு திருவிழா எப்படி நடைபெற உள்ளது இந்த ஆண்டு நாம் எல்லோருக்கும் அறிந்தது போல சுகாதார பேரிடர் கொரோனா தொற்று நோயினுடைய விளைவால் இன்று உலகமே முடங்கி கிடக்கிற இந்த வேளையில் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் வழிபாட்டு தலங்களை பொதுமக்களுடைய வழிபாட்டிற்காக திறக்கக்கூடாது சமூக இடைவெளி காக்க வேண்டும் என்கிற அரசு ஆணையின் ஆற ஆணையை ஏற்று இந்த ஆண்டு மக்கள் பங்கேற்காத ஒரு ஆண்டு திருவிழாவாக இந்த ஆண்டு இருக்கப் போகிறது எல்லா நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறது வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்தே முக்கால் மணிக்கு ஆரோக்கிய அணையினுடைய திரு இருக்கிறது சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் கொடியை அன்னையினுடைய திருக்கொடியை ஏற்றி வைப்பார்கள் இந்த நிகழ்வும் அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வழக்கமாக நடைபெறுகிற நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறும் ஆனால் ஆலயத்திற்கு உள்ளே பொதுமக்கள் பக்தர்கள் பங்கேற்காத நிலையில் அனைத்தும் நடைபெறும் இவை அனைத்துமே மாதா தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் வழியாக நேரலையாக ஒளிபரப்பப்படும் எனவே மக்கள் தவ நடைப்பயணமாகவோ நேரடியாக இந்த திருத்தலத்திற்கு வர தயவு தயவுசெய்து முயற்சிக்க வேண்டாம் காவல்துறை உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் எனவே உங்கள் வீடுகளில் இருந்தே இந்த அனைத்து திருநிகழ்வுகளிலும் நேரலையாக பங்கேற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கொரோனாவில் இருந்து மக்களை பாதுகாக்க ஏதேனும் சிறப்பு பிரார்த்தனைகள் உள்ளதா எப்போதுமே கிறிஸ்துவ வழிபாடு குறிப்பாக கத்தோலிக்க வழிபாடுகளில் உலக மக்களுக்காக உலக தேவை மக்களினுடைய தேவைகளுக்காக இயற்கை வளங்களை பாதுகாக்க மக்களுடைய சமநீதிக்காக என்று மக்களை மையப்படுத்திய வழிபாடு தான் எங்களுடைய வழிபாடு அதேபோல இந்த கொரோனா தொற்று நோய் சுகாதார பேரிடர் விரைவிலே நீங்க வேண்டும் என்று மட்டுமல்ல அதையும் தாண்டி இதற்காக பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் முன்னிலை முன்னிலையிலே இருந்து மக்களுக்காக பணிபுரிகிற அத்தனை பேருக்காகவும் செவிலியர்கள் சுகாதார துப்புரவு பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அனைவரையும் இந்த நோயிலிருந்து இறைவன் கடவுள் காப்பாற்ற வேண்டுமென்றும் யாருக்கும் இந்த நோய் வராமல் இந்த நோய் விரைவிலே அக வேண்டும் வேண்டுமென்றும் இதற்கான தடுப்பு மருந்துகளை ஆராய்ச்சியாளர்கள் விரைவிலே கண்டுபிடித்து நோய் நீங்க வேண்டுமென்றும் தினம்தோறும் நாங்கள் சிறப்பாக ஜெபித்து வருகிறோம் இந்த திருவிழா நாட்களில் குறிப்பாக ஆரோக்கிய அன்னை உடல் சுகம் தருகிற ஆரோக்கியம் தருகிற ஆரோக்கிய அன்னையிடம் இன்னும் சிறப்பாக பிரார்த்தனை செய்வோம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்கள் என்ன மக்கள் இன்னும் ஒன்று கூட கூடாது என்கிற அறிவுரை இருக்கிறது வழிபாட்டு தளங்கள் இன்னும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அதாவது வழிபாட்டு தளங்களுக்கு மக்கள் நேரடியாக வந்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் சமூக இடைவெளி காக்க வேண்டும் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மக்கள் ஒன்று கூட கூடாது திருத்தலத்திற்கு வரக்கூடாது நேரில் வரக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து பேர் பங்கேற்கவும் அப்படி பங்கேற்கிறவர்களும் அரசினுடைய ஆணைப்படி சமூக இடைவெளியை காத்து முகக்கவசங்கள் அணிந்து வேறு யாருக்கும் இடையூறாக இல்லாமல் நோய் பரவ காரணமாக இல்லாமல் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதனை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கிறோம் வேளாங்கண்ணி ஆலயத்தில் கொடியேற்ற பாடலும் உங்கள் ஆலயத்தில் கொடியேற்ற பாடலும் வேறுபடுகிறது ஏன் இது கொடியேற்ற பாடல் என்பது இது அந்த பாடல்தான் எல்லா இடத்திலும் பாட வேண்டும் என்று அல்ல அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அந்தந்த இடத்தினுடைய சிறப்புகளை சேர்த்து அதில் பாடுவார்கள் அதனாலே குறிப்பிட்ட ஒரு பாடலை மட்டும்தான் எல்லா இடத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்று இல்லை பயன்படுத்துகிற போது மக்கள் மக்களை பக்தியாக கடவுள் ப கடவுளிடம் ஈர்க்கிற ஒரு இசைதான் அது எந்த பாடலாக இருந்தாலும் இசையினுடைய அடிப்படை அந்த பாடலினுடைய அடிப்படை நோக்கம் மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆரோக்கிய மாதாவினுடைய அந்த திருக்கொடியின் வழியாக திருக்கொடியேற்றத்தின் வழியாக கடவுள் எல்லா மக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எண்ணங்களை ஒருமுகப்படுத்த உதவி செய்வது தான் அந்த பாடல் எந்த பாடல் அதை நன்றாக அந்த பணியை செய்கிறதோ அதை பயன்படுத்துகிறோம் அன்பான ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே நேரடியாக அன்னையினுடைய திருத்தலத்திற்கு இந்த ஆண்டு வர முடியவில்லையே என்று தயவு செய்து என்ன வேண்டாம் மாதா உங்களுடைய எண்ணங்களை நன்கு அறிவார் மாதா இப்போது இருக்கிற சூழ்நிலையையும் நன்கு அறிவார் எனவே நேரில் வந்து மாதாவிடம் ஜெபித்தால்தான் நன்றி சொன்னால்தான் என்று நாம் இருக்க வேண்டியதில்லை ஆரோக்கிய மாதா நம்முடைய எண்ணங்களை நன்கு அறிந்த நம்முடைய தாய் எங்கிருந்து நாம் இந்த நிகழ்விலே பங்கேற்றாலும் நமக்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டும் இத்தனை ஆண்டுகள் நாம் எப்படி மாதா வழியாக கடவுளிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டோமோ அதே போல ஏன் இன்னும் அதிகமான விதத்திலே ஏனென்றால் இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் எனவே ஆசிர்வாதங்களையும் அதிகமாக அன்னை மரியா ஆரோக்கியத்தாய் ஆண்டவரிடமிருந்து கடவுளிடமிருந்து தருவார் எனவே ஏக்கம் வேண்டாம் உங்களது கலக்கம் வேண்டாம் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆரோக்கிய தாயினுடைய ஆசிர்வாதத்தால் நிரம்ப ஆசிர்வதிக்க வேண்டும் உங்களது குடும்பங்களையும் இந்த உலகத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று மாதாவியினுடைய திருப்பீடத்திலிருந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் எனது இதயமார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள்